எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட மதுரை குடல் சேனல் சார்பாக உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் ரெண்டு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க பார்ப்போம். நம்ம முதல் பார்க்க போகிற இடம் ஸ்ரீரங்க பெருமாள் இருக்கார்ல, அவரோட விக்கிரகத்தை காக்கிறதுக்காண்டி தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டவர் தான் பிள்ளை லோகாச்சாரியார். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்ந்த இடங்கள், அதாவது அவர் வாழ்ந்து மறைந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். வாங்க போவோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதுரையில் யானைமலை இருக்குது. யானைமலைக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ், அதை தாண்டின உடனேயே கொடிக்குளத்துக்கு ரோடு கட்டாகும், அதாவது ஒய் கொடிக்குளம். அந்த கொடிக்குளம் போகிற பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த போர்டு வச்சுருப்பாங்க, இதிலேருந்து நம்ம உள்ளே போகணும் அந்த கோயிலுக்கு நம்ம போகிற பாதை. வாங்க போகலாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு ஓடையில். இன்றைக்கி நம்ம டீம்லேருந்து வந்திருக்கவங்க கார்த்திக் குமார், அவர் மட்டும்தான் வந்திருக்காரு, நானும் அவரும் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அந்த விநாயகர் சிலையை தாண்டி வந்தோம்னா ஒரு அழகான ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு நாகர் இருக்கார், அந்த நாகருக்கு நடுவில் வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு விநாயகர் சிலை இருக்குது, விநாயகர் நல்லா தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ இவங்க சிவனையும் விநாயகரையும் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம், அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த நாகர் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. வாங்க கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே உள்ளே போவோம். இங்கேருந்தே யாருமே செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம எதித்தாப்பில் பார்க்குறவங்க வந்து மலைச்சாமின்றவங்களுக்கு கோயில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. பெண்கள் வந்து வெளியில் தான் நிற்கணுமா, ஆண்கள் மட்டும் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ சாமியை கும்பிட்டுட்டு இப்போ அப்படி பின்னாடி போனோம்னா பெருமாளை பார்க்கலாம். வாங்க போவோம்.
மேலே பார்த்தீங்கன்னா பெரிய தேன்கூடு இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த இடமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக அற்புதமாக இருக்குது. வாங்க எல்லா பேரும் வாங்க. இந்த இடத்துல நல்லா பாதுகாப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அங்கே வந்து பாருங்கள், எல்லா பேரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற பெருமாளோட பேர் வந்து வேத நாராயண பெருமாள். வாங்க பார்த்துட்டு அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது, போய் பார்ப்போம். பிள்ளை லோகாச்சாரியார் அவரை பற்றி ஒரு சின்ன கதை, எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இவர் இல்லைன்னா நம்மளால் ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் கிபி 1205 ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்றவருக்கு பிள்ளை லோகாச்சாரியார் மகனாக பிறக்கிறாரு. இந்த பிள்ளை லோகாச்சாரியார் முழுக்க முழுக்க பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து ஸ்ரீரங்கம் பெருமாளுக்காண்டியே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அங்கேயே தொண்டு செஞ்சு வந்திருக்காரு. அந்த மாதிரி சமயத்தில் தான் 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வடக்கிலிருந்து மாலிக்காப்பூர் படையெடுப்பு நடந்துச்சு. அதாவது தமிழக கோயில்கள் எல்லாத்தையும் முஸ்லீம்கள் வந்து படையெடுத்து அழிக்கிறதுக்காண்டி வந்தாங்க. அப்போ வந்து உலுக்கான் அப்படின்ற ஒரு அரசர், அதாவது முஸ்லீம் அரசர், அவர் வந்து ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலை வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அதை கேள்விப்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லா பேருமே வந்து இதை எப்படி தடுக்கிறதுன்னு அந்த சமயத்தில் ஆச்சாரியர்கள் எல்லா பேரும் யோசித்து மூலவர் விக்கிரகத்துக்கு முன்னாடி கல் திரையிட்டு மூடிடுறாங்க. மூடிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகலான ஒரு விக்கிரகத்தை வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தாயாரோடைய மூலவர் விக்கிரகம், அந்த இது ஆபரணங்கள் எல்லாத்தையுமே ஒரு வில்வ மரத்துக்கு அடியில் பாதுகாப்பாக வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ரீரங்கம் பெருமாளோட உற்சவர் சிலை, ஸ்ரீதேவி பூதேவியோட சிலை எல்லாத்தையும் மூடு பல்லக்கில் வச்சு தெற்கு நோக்கி கிளம்புறாங்க. அந்த மாதிரி அவங்க கிளம்பி காவிரி ஓரத்திலே வந்து, காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து மணப்பாறையை அடைஞ்சிருக்காங்க. மணப்பாறையிலிருந்து காட்டுப்பாதை வழியாக மதுரையை நோக்கி வந்திருக்காங்க. மதுரையை நோக்கி வந்து ஜோதிஷ் குடி, அதாவது ஆனைமலை அடிவாரத்தில் ஜோதிஷ் குடின்ற இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நம்ம நரசிங்கம் பெருமாள் கோயிலுக்கு அப்படியே நேர் பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது. அப்போ இவங்க வந்த சமயத்திலலாம் இந்த இடம் வந்து ரொம்ப பயங்கரமான காடாக இருந்திருக்கு. அதாவது இந்த மலை அடிவாரத்தில் இந்த காடாக இருந்திருக்கு, இந்த இடத்துல குகைகள் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல போய் நம்ம தஞ்சம் புகுந்துடலாம் அப்படின்னு சொல்லி லோகாச்சாரியார் யோசித்து இந்த இடத்துக்கு உள்ளே வந்திருக்காங்க இந்த குகைக்கு. அப்போ வந்தப்போ அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஒரு பெருமாள் சிலை, அந்த பெருமாள் அவர் வந்து வேத நாராயண பெருமாள். அவரோட சிலை வந்து ஏற்கனவே அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜோதிஷ் குடிக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க குகையில் ஸ்ரீரங்கநாதரையும் ஸ்ரீதேவி பூதேவி இவங்களோட உற்சவர் சிலைகளை வச்சு தொடர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்நியர்கள் படையெடுப்பு மதுரை நோக்கி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னே சிலைகளோட இந்த நரசிங்கம் பெருமாள் கோயில் மலை இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆனைமலை, இந்த மலை மேலே ஏறிடுறாரு, ஏறி மறைஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து மதுரையை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்காண்டி முயற்சி பண்ணுறாரு. அப்போ அவரால் இறங்க முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்குறாரு. அப்போ அவருக்கு அந்த வேர் மாதிரி பிடிச்சி தான் இறங்கியிருந்திருக்காரு, அந்த செடி கொடிகளை பிடிச்சி தான் இறங்கியிருந்திருக்காரு. அந்த மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் கீழே விழுக நேரிடுது. அந்த மாதிரி விழுகும்போது விக்கிரகம் வந்து கீழே பற்றக்கூடாதுன்றக்காண்டி இவரோட முதுகு பகுதியை வந்து தரையில் விழுகிற மாதிரி செய்கிறாரு. விக்கிரகத்தை இவர் மார்போடு அணைச்சிக்கிறாரு. அப்போ வந்து அவர் கீழே விழுந்ததில் அவரோட முதுகு பகுதியில் மிகப்பெரிய அடிபட்டதுனால அவர் வந்து அந்த அடிபட்டதுலேருந்து ஒரு 3வது நாள் வந்து அவரால் சுத்தமாக முடியலை. அவரோட உடல்நிலை வந்து ரொம்பவும் மோசமாயிருது. அப்போ அவர் இறக்க போகிறாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் எறும்புகள் பூச்சிகள் எல்லாத்தையும் தொட்டு அவங்களையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு கிபி 1323 ஆனி மாதம் தனது 118ஆம் வயதில் பரமபதம் அடைகிறார். அதான் பரமபதம் அப்படின்னா இறந்து போயிடுறாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே தன்னோட சீடர்கள் எல்லா வித்திட்டையுமே சொல்லிட்டாரு, பாதுகாப்பான தருணம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்கள் எல்லா பேரும் இந்த பெருமாளை வந்து ஸ்ரீரங்கத்தில் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இறக்குறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சீடர்கள் எல்லா பேருமே பிள்ளை லோகாச்சாரியாரை அங்கேயே ஐக்கியப்படுத்திடுறாங்க. அதாவது அங்கேயே சமாதி வச்சு அவரை வணங்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 40 வருஷம் காத்திருந்திருக்காங்க இந்த படையெடுப்புலாம் முடிகிற வரைக்கும். பாதுகாப்பான நேரம் வந்ததுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் பெருமாளை இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் 40வது வருஷம்தான் அங்கேயே வைக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா 40 வருஷம் ஸ்ரீரங்கத்தில் உற்சவர் பெருமாள் கிடையாது.
இங்கே வந்து அவருக்கு ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திர நாளில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிறந்த தினம் அன்னைக்கு தான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடங்கள்லாம் நம்ம மதுரையில் இருக்குன்றதே நம்மளுக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பக்கம், அதாவது ஆனைமலைக்கு அந்த பக்கம் இன்னொரு கோயில் இருக்குது, அந்த கோயிலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப சின்ன கோயில் தான், அதை நம்மையும் பார்த்துட்டு அதோட இந்த வீடியோவை முடிப்போம். வாங்க, இந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம நரசிங்கம் பெருமாள் கோயிலுக்கு நம்ம போவோம்ல, யோக நரசிம்மரை பார்க்க. அந்த போகிற பாதையில் ஒத்தக்கடையிலேருந்து உள்ளே நீங்கள் போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு பார்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வலதுகை பக்கமே பார்த்துக்கிட்டே போங்க, ஒரு விநாயகர் சிலை வரும். இந்த சிலை வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இதிலேருந்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கும், ரொம்பலாம் கிடையாது, மிஞ்சி போனால் ஒரு 20-30 படிக்கட்டு தான் இருக்கும். வாங்க மேலே போவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முன்னாடியே வந்து காலபைரவர் வச்சுருக்காங்க, அதாவது லெஃப்ட் சைடு நம்ம பாதையில் ஏறி போகணும், ரைட் சைடு இறங்கி வரணும். உள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா, நல்ல மலை இடுக்கில், அதாவது மலைக்கு அடியில், அந்த பாறைகளுக்கு அடியில் இருக்கார். வந்து பாருங்கள், முருகன் சிலை வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு அம்மன் சிலை இருக்குது. இவங்க எல்லாத்தையும் நம்ம கும்பிடுவோம். வாங்க, கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் வச்சுருக்காங்க, நல்லா உள்ளே தள்ளி இருக்குது, பாறைகளுக்கு நடுவில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள், அதாவது நவ கிரகங்களை வந்து லிங்கத்திலேயே வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாகர் சிலை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல காளியோட சிலை வச்சுருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வச்சுருக்கிறது வந்து நாராயண சுவாமி சித்தர், அதாவது இந்த இடத்துல வாழ்ந்திருக்காரு நாராயண சுவாமி சித்தர். அவரோட சிலையவே நீங்கள் நல்லா பாருங்களேன், அதில் எல்லாமே வந்து அவ்வளோ தத்ரூபமாக செதுக்கியிருப்பாங்க, முழுக்க முழுக்க உயிரோட்டமாக இருக்கிற மாதிரியே பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அகத்திய சித்தர் வச்சுருக்காங்க, அவருடைய சிலை வச்சுருக்காங்க, இந்த இது அவருக்குன்னு தனி சந்நிதி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்ச்சனாமூர்த்திக்கு தனி சந்நிதி வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு எல்லா பேருமே வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்பவே பாதுகாப்பாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த ரெண்டு இடங்களோட
லொக்கேஷனை, கூகுள் மேப்போட லொக்கேஷனை உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே இந்த இடங்களுக்கு வந்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்த நம்ம பார்த்து முடிச்சாச்சு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது முத்துக்குமார். நன்றி.